ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹிபா மேக்ஸ். 10th ஸ்டாண்டர்டில் இன்னைக்கு குவார்டினேட் ஜியோமெட்ரி பார்க்கலாம். எக்ஸசைஸ் வந்து 5.1, ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ், ஸோ ஈஸியாக கற்றுக்கலாம் இல்லையா. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு அவங்க பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ பாயிண்ட்ஸ் முதல்ல நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் செய்யணும். பிகாஸ் ஒரு சில க்வெஸ்சன்ஸ்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, பாயிண்ட்ஸ் மாத்தி கொடுத்துருப்பாங்க, அப்ப நம்ம செஞ்ச ஆன்சர் தப்பா வரும். ஸோ முதல்ல பாயிண்ட்ஸ் வந்து ஆர்டர்ல இருக்கா இல்லையா நம்ம முதல்ல செக் பண்ணணும். தென் அப்புறம் நம்ம சம் வந்து செய்யலாம். இப்போ 1, -1 இருக்கு இல்லையா, அப்ப வந்து எக்ஸ் இது ஒய்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ், அடுத்த இருக்கிறது ஒய். ஸோ எக்ஸ்ல பாசிட்டிவ், ஒய்ல வந்து -1. ஸோ நான் இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன், 1, -1. அடுத்து -4, -6. அப்ப எக்ஸ்ல -4, ஒய்ல 6, அப்ராக்ஸா வரும். கரெக்டா வைக்கணும்லாம் இல்ல. அடுத்து பாருங்க, -3, -5, ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. அப்ப -3 இங்க இருக்கு, ஒய்யோட -5 இங்க இருக்கு இல்லையா. சோ இப்ப நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஜாயின் பண்ணலாம். சோ ஏ பி சி, ஸோ கரெக்டான ஆர்டர்ல தான் கொடுத்துருக்காங்க. ஏபிசி ஏன் இப்படி பிளாட் பண்ணா, நம்ம வந்து கவுண்டர் கிளாக் வைஸ்ல தான் பிளாட் பண்ணணும். ஆர்டர் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ்ல தான் எடுக்கணுமா, கிளாக் வைஸ்ல எடுக்கக்கூடாது. இப்படி கூட எடுக்கலாம், ஏன் அப்படி எடுக்கல, ரைட். ஸோ வந்து நம்ம கவுண்டர் கிளாக் வைஸ் தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கவுண்டர் கிளாக்னா நம்ம கிளாக்கோட ஆப்போசிட் டைரக்ஷன். நம்ம கிளாக் எப்பவுமே இப்படி சுத்தம் இல்லையா, அதுக்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்ப நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டா இருக்கு. ஏ வந்து 1, -1, பி வந்து -4, -6. ஏபிசி எழுதணும்லாம் கிடையாது, ஐம் ஜஸ்ட் பிளாட் பண்ண வந்து எழுதுறேன் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஏரியாவோட ஃபார்முலா என்னன்னு தெரியணும் இல்லையா. பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு, அடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன, அதுதான் நெக்ஸ்ட் திங். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எழுதுறதுக்கு நான் ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி சொல்லித்தரேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. கீழே எழுதுறேன் பிகாஸ் அங்கே இடம் பார்த்தாது. 1/2 எழுதிட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க. எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய்னு மூணு வாட்டி எழுதிடுங்க. மைனஸ் திருப்பி எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் இந்த மாதிரி மூணு வாட்டி எழுதிடுங்க. எழுதின பிறகு இங்கே 1, இங்கே 2, 2, 3, 3, 1, 1, 2, 2, 3, 3, 1. இந்த டேர்ம் எழுதும் போது அப்படியே ரிவர்ஸ் எழுதணும். 1, 2, 2, 1 எழுதணும். 2, 1, 3, 2, 1, 3 அண்ட் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ நிறைய பேருக்கு ஃபார்முலா மனப்பாடம் பண்றது கஷ்டமா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம இப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எக்ஸ் 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 மாதிரி இங்க 3, -3 எழுதிட்டு 1, 2, 2, 3, 3, 1 ஈஸியா இருக்கும் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் ஃபார்முலால நான் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும், அதுதான் என்னோட நெக்ஸ்ட் திங். இதுலயே சப்ஸ்டியூட் பண்ணுமா இல்லை, நான் அதுக்கும் இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். உங்க புக்லேயே தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. 1, -1, -4, 6 அதாவது ஒரு ஒரு பாயிண்ட் எப்படி எழுதுங்க, மேலே எக்ஸ் கீழே வை. 1, -1 இருக்கா, மேலே எக்ஸ் கீழே வை, மேலே எக்ஸ் கீழே வை, அகெயின் மேலே எக்ஸ் கீழே வை. மறுபடியும் இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் திருப்பி எழுதணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், அகெயின் உங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வரணும். ஸோ அடுத்த லைன்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா, 1/2 ஃபர்ஸ்ட் இந்த மேலிருந்து கீழே மல்டிபிள் பண்ண போறோமா. ஸோ 1 × 6 is 6. -4, -5, -4, 5 = 20. -3, 1 = 3. நடுவில் மைனஸ் இருக்கனால மைனஸ் எழுதிக்கலாம். -1, -4 is +4. +6, -3 is -18. -5, +1 is -5. அதுக்கு முன்னாடியே ப்ராக்கெட் போட்டுட்டேன், சாரி. ஸோ லாஸ்ட்ல நம்ம க்ளோஸ் பண்ணிடும். இப்போ இது எல்லாமே நான் ஆட் பண்ண போறேன். 20 + 6 = 26, 27, 28, 29. ஸோ இந்த இடத்துல 29 எழுதணும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு -18, ஒரு -5, ரெண்டு மைனஸ் தான் முதல்ல ஆட் பண்ணும். -18, -5 ஆட் பண்ணா 18 அப்புறம் 19, 20, 21, 22, 23. ஸோ -23 + 4 அப்போ 13 ஆயிடும். 13 - 4 is 9.
இது ஒன் ஆயிடும் இல்லையா, ஒன். பெரிய நம்பருக்கு மைனஸ் இருந்தா 19க்கு என்ன பண்ணணும், கண்டிப்பா மைனஸ் போடணும். சோ நெக்ஸ்ட் லைன்ல இந்த ஃபுல் டம்க்கு பதிலாக நான் 29ம் இந்த ஃபுல் டம்க்கு பதிலாக மைனஸ் 19ம் எழுத போறேன். சோ நெக்ஸ்ட் லைன் பாருங்க, 1/2 இன்டூ 29 மைனஸ் பிராக்கெட் குள்ள மைனஸ் 19, நான் சொன்னேன் இல்லையா அதை சால்வ் பண்ணது. சோ 1/2 29 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 19. சோ 1/2 இன்டூ 29 பிளஸ் 19 சைட்ல செய்யறேன், 2 9 1 9 9 பிளஸ் 9 18, பேலன்ஸ் 1 48. ஸோ நம்மளோட வேல்யூ எப்படி இருக்கு, 48. ஸோ 2 2s are 4 2 4s are 8. அப்போ நம்மளோட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கல் என்ன இருக்கும், 24 ஸ்கொயர் யூனிட்ஸ் கண்டிப்பாக எழுத வேண்டும், சரிங்களா. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி செகண்ட் சப் டிவிஷன் இருக்கு, அதையும் நம்ம சால்வ் பண்ணலாம் இல்லையா. ஸோ பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, -10, -4, -8, -1 and -3, -5, எல்லாமே மைனஸ்ல தான் இருந்திருக்கு இல்லையா, பிளஸ்ல எதுவுமே இல்லை. ஸோ கிராஃப்ல நமக்கு வந்து பாசிட்டிவ் சைட் கம்மியா எடுத்தா போதும், நெகட்டிவ் சைட் இந்த ரெண்டு பக்கம் மட்டும் ஜாஸ்தியா வரணும். ஏன்னா இதான் நெகட்டிவ், பாசிட்டிவ் சைட் வந்து நமக்கு தேவையே இல்லை சொல்லப்போனா, எனக்கு எதுவுமே பாசிட்டிவ்ல இல்லை. ஸோ ஒய்க்கு வந்து -5 வரைக்கும் தான் வருது, ஸோ இது போதும். எக்ஸுக்கு -10 வரைக்கும் வருது, பார்க்கலாம். ஸோ -1, -2, -3, -4 டாட் வச்சுக்கலாம், பிகாஸ் 8 எல்லாமே வருதா. -5, -6, -7, -8, -9 கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டா இங்கே 10. ஸோ இது -10, இது -8, வேற வந்து நமக்கு -3 வரணும். இந்த மூணு பாயிண்ட் தான் மெயின். அதே மாதிரி -y என்னென்ன பார்க்கலாம், -1, -2, -3, -4 -5 வரைக்கும் தான் நமக்கு வந்து இருக்கு, அதனால ரொம்ப ஈஸி. ஸோ -10லேருந்து -4, -10 லாஸ்ட்ல இருக்கு, -4 இங்க இருக்கு. ஸோ பாயிண்ட் இங்க எடுக்கணும். அடுத்து -8லேருந்து -1 கீழேயே ஒரே ஒரு சென்டிமீட்டர் மாதிரி தான். அப்புறம் -3லேருந்து -5, -3 இங்க இருக்கு, -5 இங்க இருக்கு, அவ்வளோதான், ஃபினிஷ். ஸோ நம்ம பாயிண்ட்ஸ் வந்து இப்படி கிடைச்சிருக்கு இல்லையா. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட், -10, -4. இது பாருங்களேன் நம்மளோட லாஸ்ட் பாயிண்ட் வந்திருக்கு, -3, -5. இது -8, -1. இப்போ நம்ம கவுண்டர் கிளாக் வைஸ் எடுக்கணுன்றனால எதர் இது ஏபிசின்னு எடுக்கலாம், இல்லை இதை ஏபிசின்னு எடுக்கலாம், இல்லை இதை ஏபிசி எடுக்கலாம், எப்படி வேணால் எடுக்கலாம். நான் வந்து இதை ஏ, இது பி, இது சி எடுக்கிறேன், சரிங்களா. பாயிண்ட் ஸ்டார்டிங் எங்கே வேணால் ஆகலாம், பட் கவுண்டர் கிளாக் வைஸ் தான் இருக்கணும். ஸோ இதில் பாருங்க நமக்கு ஆர்டரே மாற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஏவோட வேல்யூ என்ன இருக்கும், -10, -4. பியோட வேல்யூ வந்து நம்மளோட லாஸ்ட் வேல்யூ வந்திருக்கு. ஸோ நம்ம தப்பாக பண்ணியிருப்போம், கொஷினை மட்டும் வச்சு செஞ்சோன்னா நமக்கு ஆன்சர் கண்டிப்பாக தப்பாக தான் வந்திருக்கும். இப்போ ஏரியா ஃபார்முலா தெரியும் இல்லையா எல்லாருக்கும், ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, எழுதலாமா ஏரியா ஆஃப், எல்லாத்துக்குமே எழுதணும், எல்லா கொஷனுக்குமே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதிட்டு நீங்கள் அந்த ஃபார்முல எழுதிட்டு தான் நம்ம எழுதணும், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு x1 y2 plus x2 y3 plus x3 y1, நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். இல்லைனா நான் சொன்ன மாதிரி xy plus xy plus xy எழுதிட்டு அப்புறம் 1 2 2 3 3 1 எழுதிடுங்க, இதை ரிவர்ஸ் எழுதுங்க, 2 1 3 2 1 3 ரிவர்ஸ் எழுதிட்டாலே போதும், ஸ்கொயர் யூனிட்ஸ் கண்டிப்பாக எழுதணும், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஆன்சர் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நான் ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 1/2 ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து -10, -4, அடுத்த பாயிண்ட் -3, -5, அடுத்த பாயிண்ட் -8, -1, அகேன் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதணும் இல்லையா, -10 by -4. ஸோ நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்ம மேலேருந்து கீழே எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ -10 into -5, -8 into -5 ப்ளஸ் ஆகிடும், 10 5s are 50. Again, -into -+3 1s are 3, -into -+8 4s are 32, -32. இப்போ கீழேருந்து மேலே போகிறத பார்க்க போகிறோம், -minus +4 3s are 12, -minus +8 4 8 5s are 40, -minus +1 10s are 10,
மைனஸ்ல இருந்தது, பட் நமக்கு ஈஸியா வேல்யூ கெயின் பண்ணிருப்போம் இல்லைங்களா. சோ 50 பிளஸ் 32 பிளஸ் 3 வந்து 35 இல்லையா, அப்படி ஷார்ட் எடுத்துக்கலாம். 0 பிளஸ் 5 இஸ் 5 5 பிளஸ் 3 இஸ் 8. அதே மாதிரி இந்த சைடு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. 40 பிளஸ் 10 இஸ் 50 50 பிளஸ் 10 60 62. இந்த சைடு வந்து 62, அது டைரக்டாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு 85 மைனஸ் 62. ஸோ இப்போ ஆன்சர் 1/2. 85 மைனஸ் 62, 5 மைனஸ் 2 இஸ் 3, 8 மைனஸ் 6 இஸ் 2 இல்லைங்களா. ஸோ இப்போ 23 டிவைடட் பை 2 செய்யணும். செய்யலாம். 23 டிவைடட் பை 2, 2 1 2 ஜீரோ ஆயிடும். திருப்பி 3 கீழே கொண்டு வருவோம் இல்லையா. 2 1 2 பேலன்ஸ் 1 பாயிண்ட் வச்சோம்னா 0. 2 5 10 ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு இல்லையா. அப்போ நம்ம வேல்யூ என்ன, 11.5. ஸோ இதை ரெண்டுத்தையும் நான் கேன்சல் பண்ணனா 11.5 ஆன்சர் வரும். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 11.5 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஏரியா ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா. இல்லை நம்ம மெயினாக நம்மளுக்கு தெரிய வேண்டியது வந்து ஏரியாவோட ஃபார்முலா எப்படி எழுதணும். பிகாஸ் இந்த ஃபார்முலா தான் நீங்கள் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இல்லைங்களா. ஸோ ஏரியா ஃபார்முலா மறுபடியும் பார்க்கலாம். 1/2 ப்ராக்கெட்குள்ளே எப்படி எழுதணும், எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய். ஏன் மறுபடியும் சொல்லித்தரேன்னா இது தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் இன்னொரு வாட்டி நம்ம பார்க்கலாம் இல்லையா. எக்ஸ் ஒய். ஸோ என்ன பண்ணும், 1 2 2 3 3 1. இப்போ தலைகீழ எழுதுங்க, 2 1 3 2 1 3 அவ்வளோதான் சரிங்களா. ஸோ இந்த ஃபார்முல அண்ட் ஸ்கொயர் யூனிட்ஸ் வந்து மறக்காமல் எழுதணும். ஸ்கொயர் யூனிட்ஸ் கண்டிப்பாக எழுதணும். ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதுனா நமக்கு மார்க் மைனஸ் ஆகிடும். பிகாஸ் 10th ஸ்டாண்டர்ட்னால நீங்கள் ஒரு இடத்துல சின்னதாக தப்பு பண்ணாலும் அது பெருசாக நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ நம்ம சென்டம் ஸ்கோரர்ஸ் எய்ம் பண்ணுறவங்கலாம் இருக்கீங்கன்னா இந்த சின்ன விஷயத்துக்காக எனக்கு அரை மார்க் போச்சுன்றது ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஸோ அதனால இந்த குட்டி குட்டி விஷயம் எல்லாமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும் சரிங்களா. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் த 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.